தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி ஜூன் மாத பலன்கள். கடகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல சந்திரன் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ராசியிலையும் கடந்துருவார். ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ராசியிலும் ஒரு முறை ஒரு வளம் வரக்கூடியவர் தான் சந்திரன். இதில் வந்து சந்திரன் என்றைக்கெல்லாம் அந்த அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th, 11th, 12th பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை நெருங்கி இருக்கும். சில சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த நாட்களை தவிர மீன் நாட்கள் சந்திரனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. இணையக்கூடிய கோள்களை பொறுத்து அது பலன்களையும் கொடுக்கும். ஸோ சந்திரனுக்கு மற்ற கோள்கள் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, சூரியன் நல்லா இருக்காரா, லார்ட் ஆஃப் டூ உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய இன்கம், உங்களுடைய இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நல்லா இருந்தாரா, இந்த மாதம் முதல்ல வருமானம் நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்கு தேவையான ஒரு இன்கம், என்ன சூழ்நிலை சரியில்லாதாலும் கூட அந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு தேவையான இன்கம் கொடுக்கும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அல்லது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 11th இடத்துல இந்த மாதத்தில் 14th வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சூரியன் வந்து 11th ஹவுஸில் இருக்கிறதுனால இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதே 14th ஜூனில் என்ன பண்ணுறது, இந்த சூரியன் புதனோட போய் இணைஞ்சிரும். அப்போ புதனோட இணையும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு செலவுகளாக கொடுக்கும், வருமானம் வரும், செலவும் ஆகிடும். ஸோ சேமிப்புக்குள்ளான மாதம் இது கிடையாது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சூரியன் நல்லா வலுவாக இருந்தார்னா, ஒருவேளை நீங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா இன்கம் அரசு வழியில் வரக்கூடிய பலனை அதிகமாக கொடுக்கும். ஸோ உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் அதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஜனகால ஜாதகம் எப்படி இருக்குது, lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்து அதில் வந்து சூரியன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து தோஷமே அடையக்கூடாது. ராகு கூடையோ கேது கூடையோ சனியோடையோ சூரியன் இல்லாமல் இருக்கிறதா நல்லது. தனித்திருந்தால் சூரியனுக்கு பலம் அதிகம். புதனோட இணையலாம், அது வந்து ஆதித்ய யோகத்தை கொடுக்கும். ஸோ சூரியன் தனித்திருக்கலாம் அல்லது புதனோட இணையலாம். குரு பார்வை பெற்றால் ரொம்ப சுபம். இதுதான் சூரியனுக்கு வந்து பவர் அதிகம். அப்படி உங்கள் கடகராசியோ இல்லை கடக லக்னமாக இருந்தோ சூரியன் அந்த மாதிரி இடத்துல இருக்கான்றதை பார்த்துங்க. அப்படி இருந்தால் அது ஒரு சுபம். ஸோ இந்த சைட்டை பயன்படுத்தி உங்கள் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதனோட இணையது. புதன் ராகு சூரியன் 1-ஆம் 12-ஆம் இடத்தில் இணையிறதுனால இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, கல்வி, உங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் புதன் 12-ஆம் இடத்துல இணையிறதுனால இவங்க யாரெல்லாம் வந்து கோர்சஸ் இப்போ வந்து சில பிளான் பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்த இடத்துல போய் கோர்ஸ் பண்ணோம், இல்லை இந்த ஸ்டேட்டில் போய் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு சில சூழ்நிலைகளால் நம்மளால் பண்ண முடியலனாலும் கூட சூரியன் புதனுடைய இணைவு உங்களுக்கு அதுக்குள்ள திட்டத்தை வேறு ஆப்ஷன்லாம் கொண்டு வரும். ஸோ ஆப்ஷனல் ஐடியா என்ன, இது இல்லைனா என்ன பண்ணலாம், இதை நம்ம பிளான் பண்ணோம் நடக்கலை, ஆப்ஷன் என்ன, வேறு ஆப்ஷன் எப்படி போகிறது, இதோடைய ஐடியா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ 14th ஜூன்லேருந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கு இந்த சூரியன் புதன் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு முயற்சிக்கு ஒரு லிங்க் கொடுக்கும். அடுத்தது கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான இன்னொரு பிளான் வந்து செவ்வாய். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், உங்களுடைய அந்த மாதத்துடைய பலன் ஓவராலாக அந்த செவ்வாய் இது நல்லா இருக்கும்பொழுது தான் ஒரு ஆக்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ செவ்வாய் எப்படி இருக்குது, மாதத்துடைய பிகினிங்கில் கும்பத்தில் செவ்வாய். அப்போது உங்களுடைய ராசி லக்னமுக்கு 8th இடத்துல இந்த செவ்வாய் பொசிஷனாக இருக்குது. 8th செவ்வாய் பொசிஷனாக இருந்தால் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது உங்களுடைய வேலை, உங்களுடைய கரியர் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்னல்கள், ஒரு ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குது. இந்த செவ்வாய் 18th தேதி ஜூன் மாதம் 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ்க்கு போய்ட்றார். 9th இடத்துல செவ்வாய் போயிட்டார்னா உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இன்னல்கள், இல்லை மன உளைச்சல்கள், இல்லை வேலையில் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி எதுலாம் இருந்ததோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு பலன்கள், பிரச்சனைகள், எல்லா நெகட்டிவும் குறையிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18th ஜூன்லேருந்து கரியர் ரிலேட்டடாக கடகராசி கடக லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும்னு அர்த்தம். இந்த பிஃபோர் 18th சீனியர்ஸோடையோ இல்லை ஜாப்லையோ எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம், அது அவ்வளோ சாதகமான சூழ்நிலையாக இருக்காது. அடுத்தது குரு, இந்த மாதம் வந்து வக்கரமடைகிற ஒரு குரு. ஸோ வக்கரமடைகிற குரு என்ன பண்ணும், கடகத்து குரு வந்து ஒரு யோக கிரகம், ஒரு பாசிட்டிவான ஃபேவரான பிளானட் வந்து வக்கரமடையும் போது என்னென்னா சுக பேச்சுகள்லாம் தள்ளி போகும். இன்னொரு வகையில் சுக்கரன் வக்ரம். ஸோ சுக்கரன் வக்ர நிவர்த்தி 25th, குரு வக்ர நிவர்த்தி செப்டம்பர் ஆகும். குருவும் சுக்கரனும் கடக ராசி கடக லக்னத்துக்கு வக்கரமடைகிற காலம் என்ன நடக்கும், சுபங்கள் தள்ளி போகும், பேச்சுக்கள் தள்ளி போகும், திருமணம் தள்ளி போகும், காதல் கசக்கும்,
சண்டைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் எப்படி வருது? உங்களுடைய வாதங்கள், உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான வெளிப்படுத்துதல், உங்களுடைய இந்த வேகமான ரியாக்ஷன் தான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஓவர் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து இந்த கடகராசிக்காரனால வரக்கூடியது. ஸோ என்ன பண்ணலாம்? அமைதியாக இருக்கலாம். செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அன்வான்ட் வேர்ட்ஸை வந்து, அதாவது ஆர்குமெண்ட்டில் விட வேண்டாம். ரெண்டாவது, குரு வக்ரமாக இருக்கிறதால சுப பேச்சுக்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். சுக்கரன் வக்ர நிவர்த்தி 25th, அதுவரையில் அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் பார்ட்னரோடையாவது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடலாம். பட் குரு வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி இப்போ இல்லாததுனால சுப பேச்சுகளை இன்னும் தள்ளி போட்டால் நல்லது. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணோம், ஆனால் அது கொஞ்சம் நிதானமாக பண்ணுறது நல்லது, அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். சனி முக்கியமான ஒரு கிரகம், ஏதாவது நெகட்டிவ் க்ரியேட் பண்ணுமா ஏதாவது பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கண்ட சனி. கடகராசி கடக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கண்ட சனின்னு சொல்லுவோம். அதுவும் வக்கரம் அடைஞ்சிருக்கு. வக்கரம் அடைந்தால் நல்லது. ஆக்சுவலாக கடகம்க்கு வந்து சனி வக்கரம் அடையுது, நல்ல பலன். பட் இருந்தாலும் கண்டஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துங்க. உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இது வரைக்கும் ஹெல்த் நல்லா இருந்தாலும் கூட இந்த முறை கொஞ்சம் கேர் எடுத்தால் நல்லது. ஒன்று. ரெண்டாவது, ட்ராவல் பண்ண போகிறீங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க. எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்கீங்களோ பிரச்சனை வராது. நல்லா புரிஞ்சுங்க, கிரகங்கள் உங்கள் மைண்டை கனெக்ட் பண்ணி தான் பலன் தரும். நீங்கள் அலட்சியமாக இருக்கிற போது தான் அதிகமான கெடுபலன் நடக்குது. நீங்கள் அவேர்னஸோடு இருக்கும்போது கெடுபலன்கள் வந்து லிஸ்ட்டு குறைஞ்சிடும். ஸோ பி சேஃப், பி செக்யூர். இதை வந்து கடகத்துக்கு சொல்கிறேன். ராகு கேதுவால் ஏதாவது நன்மைகள் உண்டா? 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. கேது ட்ரபிள் பண்ணாது. 6ஆம் வீட்டில் குருவுடைய கேதுவாக இருக்கிறதுனால பக்தி மார்க்கத்தில் ஈடுபடல உள்ளவங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தும். ராகு 12ஆம் இடத்துல புதனோடு இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த ராகு என்ன பண்ணும்? விரயஸ்தானத்தில் ராகு, எதிர்பார்க்காத விரயங்கள் வரலாம், திடீர் செலவுகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களே ஏதாவது ஒரு காரணத்துக்காக செலவை கொடுப்பாங்க, இல்லை செலவு வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் இந்த மாதத்துடைய ஒரு ஓவரால் பலன். டேக் கேர். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட் முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன? 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன? உங்கள் ஜனனக்கால ஜாதகம் தான் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டென்ட் அதாவது உங்கள் லக்னம் மாதிரி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF-ஆக உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த ஆஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க. எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.